உழைக்கும் நண்பர்களுக்கு ஒரு தினம், அதுதான் உழைப்பாளர் தினம். சென்னையின் அடையாளமாக விளங்குகின்ற விளங்கும் முக்கிய பதிவுகளில் ஒன்று உழைப்பாளர் சிலை. பெரும் தலைவர்களுக்கு மட்டுமே சிலைகள் உருவாக்கப்படும் நிலையில் அடித்தட்டு வர்க்கமாயினும் நாட்டையே தாங்கி தோழி சுமக்கும் உழைப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அது. அத்தகைய உழைப்பாளர் நண்பர்களின் மகத்துவத்தை கொண்டாடும் நாள்தான் உழைப்பாளர் தினம் எனும் மே தினம். இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் இயங்க மனித உழைப்புதான் காரணமாக இருக்கின்றது. ஒருவர் எதற்காக உழைக்கிறார் என்பதை பார்த்தால் அவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. ஆனால் நாள் முழுக்க உழைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? பெரும்பாலான நிறுவனங்களில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்தான் வேலை நேரம் என்று நிர்ணயிக்கப்படுகின்றது. அதற்கேற்பதான் ஊதியமும் தரப்படுகின்றது. இந்த 8 மணி நேர வேலை என்பதும் எங்கே, எப்போது, எதற்காக, எப்படி நிர்ணயிக்கப்பட்டது என்பதை பார்ப்போம். இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாடுவதற்கு பின்னே ஒரு பெரிய கதை இருக்கின்றது. 1880 அமெரிக்காவில் தொடங்கி 1890 பாரிஸில் உருவானதுதான் மே தினம், அல்லது உலக தொழிலாளர் தினம். மற்ற விடுமுறை நாட்களைப் போலவே இதுவும் ஒரு விடுமுறை நாள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய உழைப்பாளர்கள் முற்காலத்தில் 18 மணி நேரம் வேலை வாங்கப்பட்டனர். இதை எதிர்த்து தாங்கள் உழைக்க வேண்டிய நேரத்தை 8 மணி நேரமாக வரையறுத்து அதற்காக போராடி அந்த உரிமையை பெற்ற நாளே மே தினம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மேற்கு நாடுகளில் ஒரு கொடுமையான வழக்கம் இருந்தது. அது இந்த தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு 12 முதல் 18 மணி நேரமும் சில சமயங்களில் 20 மணி நேரமும் வேலை செய்யும்படி தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர். இதற்கு இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம் இதற்கு எதிராக போராடியது. அது நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்யும் உரிமை தொழிலாளர்களுக்கு வேண்டும் என்பதுதான் அந்த இயக்கத்தின் கோரிக்கை. 1832 அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனில் கப்பலில் பணியாற்றிய தச்சு தொழிலாளர்கள் 10 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து வேலை நிறுத்தம் செய்தனர். அதுபோல பிலடெல்பியாவிலும் பென்சில்வேனியாவிலும் இந்த கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். அத்துடன் அந்த கூட்டமைப்பு மே 1, 1886 அன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. இந்த இயக்கமே மே தினம் பிறப்பதற்கு முக்கிய காரணமாகும். 1886 ஏப்ரல் மாதத்தில் சிக்காகோ நகரில் 2,50,000 தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மே தின இயக்கத்தை தொடங்கியது. பிறகு தொழிற்நகரங்களான சிக்காகோ, வாஷிங்டன், நியூயார்க், பிலடெல்பியா, மில்வாக்கி, சின்சினாட்டி, பால்டிமோர், பிட்ஸ்பர்க், டெட்ராய்ட் என 1886 ஏப்ரல் மாதத்தில் சிக்காகோ நகரில் 2,50,000 தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மே தின இயக்கத்தை தொடங்கியது. பிறகு தொழில் நகரங்களான சிக்காகோ, வாஷிங்டன், நியூயார்க், பிலடெல்பியா, மில்வாக்கி, சின்சினாட்டி, பால்டிமோர், பிட்ஸ்பர்க், டெட்ராய்ட் என அமெரிக்கா முழுவதும் 350,000 தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலைநிறுத்தம் தொடங்கியது. அதில் கோபம் கொண்ட தேசிய படையினர் தொழிலாளர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டார். அதற்கு முன் தேசிய படையினர் மீது குண்டு வீசியதாக தகவல் கசிய அதை காரணம் காட்டி தொழிலாளர் இயக்கத்தின் மீது அடக்குமுறை ஏவப்பட்டது. தொழிலாளர் இயக்கத்தை முன்னின்று நடத்திய அனார்கிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 8 பேர் மீது கொலை செய்தி திட்டம் தீட்டியதாக வழக்கு தொடரப்பட்டது. அதனால் நீதிமன்றம் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து தூக்கு தண்டனையும் விதித்தது. அதில் கொல்லப்பட்ட தொழிலாளர் தலைவர்களுக்கான இறுதி ஊர்வலம் 1887 நவம்பர் 13ஆம் நாள் நடந்தது. அந்த ஊர்வலத்தில் அமெரிக்க தேசமே அணிதிரண்டு சென்றன. மனதை உலுக்கிய அந்த சம்பவம் நாடு முழுவதிலும் இருந்து 500,000 பேர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி அன்றைய தினம் அமெரிக்கா முழுவதும் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. அதனால் சிறைப்பட்டிருந்த மற்ற 3 தலைவர்கள் 1893ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தொழிலாளர்களின் உரிமை கோரிக்கையும் அதற்கான இயக்கமும் வலிமை பெற்றன. நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் மட்டும் உழைக்கும் உரிமையும் வாரத்தில் 1 நாள் விடுமுறையும் உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வரத் தொடங்கின. அது உழைக்கும் மக்கள் உலகம் மனிதாபிமானத்தோடு பார்க்க கற்றுக் கொடுத்தது. பெரும் போராட்டங்கள் தான் மே முதல் நாளை சர்வதேச தொழிலாளர் தினமாக அனுசரிப்பதற்கு வழிவகுத்தன. இன்றைக்கு உலக தொழிலாளர்களின் ஒற்றுமை தினமாக மே தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்பதுதான் மே தினம் நமக்கு அளிக்கும் முழக்கமாகும்.